அஸ்மத் குருப்பியோ நமஹ. நாச்சியார் திருமொழி எட்டாம் திருமொழியில் ஆறாவது பாசுரம். போன பாசுரத்தில் அதாவது அவன் என் கையில் வந்து அந்த சரியும் வலைகளை கொடுக்கும் நிலையில் இருந்தால் வந்து போய் செப்புமினே அவருக்கு போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான். இப்போது அணிகள் அகன்றது இருக்கட்டும், அவஸ்தைப்படுவது எப்பொழுது ஒழியும் அப்படின்னு கேட்குறாவன். நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறது எப்போது ஒழியும்? ஆறாவது பாசுரத்தில், ஷலம் கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்கள் மாவலியை நிலங்கொண்டான் வெங்கடத்தே நிறந்தேறி பொழிவீர்கள். உலங்குண்ட விலங்கனி போல் உள்மெலிய புகுந்து என்னை நலங்கொண்ட நாரணர்க்கு என் நடலை நோய் செப்புமினே. ஷலம் கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்கள், அதாவது கடலில் புகுந்து ஜலத்தை முகந்து கடல்லேருந்து ஜலத்தை சக் பண்ணி மேகங்கள்லாம் மேலே வானத்தில் போய் கொட்டுறது மழை. ஸோ அந்த கடலுள் புகுந்து ஜலம் முகந்து கொண்டு வெளிக்கிளம்பி வானத்திற்கு போய் குளிர்ந்த மேகங்களே, மகாபலியை முழு உலகுடன் மாவலியை நிலம் கொண்டான் மகாபலியை பலி சக்கரவர்த்தியை முழு உலகுடன் வசமாக்கி கொண்ட பிரான் எம்பிரான் அவன் திருமலையிலே பறந்து மேற் சென்று அந்த திருமலையிலே மேற் சென்று நீ பெய்ய வேண்டும். அப்படி பெய்கின்றவர்களாய் இருக்கிறீர்கள். உலங்குண்ட விலங்கனி போல் உள்மெலிய புகுந்து, அதாவது ஒரு சின்ன இன்செக்ட் கொசு, அது வந்து விளாம்பழத்துக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த பழத்தையே பாழ் பண்ணிடும். அது மாதிரி என்னுள் புகுந்து என்னுடைய நன்மைகளை அழிக்கும் நாராயணன், உள்மெலிய புகுந்து என் நலம் கொண்ட நாரணர்க்கு என் உள்பாகம் பாழாகும்படி என்னுள் புகுந்து என்னுடைய நன்மைகளை அழித்து என்னை இழைக்கச் செய்து என் மனத்தை வருத்தி என் நெஞ்சை உருக்கி இப்படி பண்ணுகின்ற நாராயணனுக்கு நாரணர்க்கு என் நடலை நோய் செப்புமின், எனது மனத்துயரம் முதலான வியாதியை போய் சொல்லுங்கள் அப்படின்னு மேகங்களுக்கு சொல்கிறான். அதாவது ஆழியுட்புக்கும் முக ஜலம் முகந்து கொண்டு வெளிக்கிளம்பி வானம் சென்று இருக்கும் குளிர்ந்த மேகங்களே, நீங்கள் திருமலையிலே பறந்து மேற் சென்று பெய்கிறீர்கள், அதுவும் முழு உலகுடன் வசமாக்கி கொண்ட எம்பிரான் திருவேங்கடம் எம்பிரான் இருக்கும் திருமலையிலே நீங்கள் மழை பெய்கிறீர்கள். அப்படி பெய்யும் மேகங்களே, விளாம்பழத்திற்குள் கொசு போய் எப்படி பாழ் பண்ணுகிறதோ அது மாதிரி எம்பிரான் நாராயணன் என்னுள் புகுந்து என்னுடைய நன்மைகளை அழிக்கும் எனது மனத்துயரம் முதலான வியாதியை போய் அவனிடம் சொல்லுங்கள் மேகங்கள். அதாவது மூன்றடிகளில் ஒரு அடிக்கு மாவலி சக்கரவர்த்தியும், ரெண்டு அதாவது ஒரு அடியில் மகாபலி சக்கரவர்த்தி தலையில் வச்சான், மீதி ரெண்டடியை உலகத்தை அளந்தான். அப்படி அளந்த எம்பிரான் இப்போ திருவேங்கடத்தில் இருக்கிறான். அவன் என்னை உள்மெலிய அந்த கொசுவில் அந்த பூச்சி புகுவதால் விளாம்பழத்தில் உள்ளே இருப்பதெல்லாம் பாழாகிவிடும். அதுபோல இவளுக்கும் உள்ளே மனம் ஹிருதயம் சதை எல்லாம் பாழாகிவிட்டது. இழைத்து விட்டால் ஹிருதயம் உருகுகிறது, மனம் அப்படியே சலனப்படுகிறது. ஓ மேகங்கள், நீங்கள் சலம் கொண்டு கிளர்ந்தெழுந்தீர்கள், நீங்கள் அப்படி உள்ள கடலுக்குள்ளே புகுந்து சர்ன்னு வானத்தில் போய் அங்கேருந்து கொட்டுறீங்க. அதே மாதிரி உங்கள் பெருமாளும் குட்டியாக வாமன அவதாரம் வந்து சர்ன்னு வளர்ந்து அப்புறம் அந்த உலகத்தை அளந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணான். தலைமேலே திருவடியை தலைமேல் வைத்து அவனும் கிளர்ந்தெழுந்தவன், நீங்களும் கிளர்ந்தெழுந்தீர்கள். நீங்களும் குளிர்ந்து அந்த மேகம் மழையை தெளிவிக்கிறது, இவனும் குளிர்ந்து வேங்கடத்தில் இருக்கிறான். இப்படி உங்களுக்கும் அவனுக்கும் ஒற்றுமை நிறைய இருந்தாலும் வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் கண்முன்னே வெளியில் இருந்து எங்களுக்கு நல்லது செய்கிறீர்கள், மழை பெய்து
இங்கள் வளமையாக இருக்குது, ஃபெர்டைலாக இருது எங்களுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், உட்புகுந்து என் மனதுக்குள் புகுந்து அதை அந்த பாழ்படுத்துகிறான். அவன் உட்புகுந்து நலம் கொண்டதால், நன்மைகளை அழித்ததால் வந்தது. அவன் நாரணன், நான் உன்னை என்று இலேன் கண்டாய், நாரணனே நீ என்னை என்று இலை அப்படின்னு திருமேசி ஆழ்வார் சொல்கிறார். அதாவது நாரணா, நாராயணனே, நான் உன்னை என்று இலேன் கண்டாய், நீ இல்லாமல் நான் இல்லை, ஆனால் நான் இல்லாமல் நீயும் இல்லை. அது எப்படி சொல்லலாம் ஆழ்வார் அப்படின்னா, ஒரு ஒரு அப்பா அப்படின்னா பிள்ளைன்னு ஒருத்தன் இருந்தால் தான் அப்பா, நான் அப்படின்னு ஜீவாத்மா இருந்தால் தான் அவன் பரமாத்மா. ஜீவாத்மாவே இல்லைன்னா அப்புறம் என்ன அவன்? அதனால் அந்த மாதிரி அவன் வந்து உள்ளே இவ்வளோ பாழ்படுத்துகிறானே, அது கரெக்டு, நாராயணன்னா உள்ளே இருப்பவன் அர்த்தம், ஆனால் வெளியிலையும் எனக்கு காமிக்கணும், இதை செப்புங்கள் போய் பல வகைகளில். அவன் கேட்பான், உங்களுக்கு என்ன பொறுப்பு, அவ பாட்டுக்கு கஷ்டப்படுறா, நீங்கள் ஏன் வந்து என்னிடம் சொல்கிறீர்கள்னு மேகங்களை மேகங்களே உன்னை உங்களை அவன் கேட்டால், நீங்கள் சொல்லுங்கள், உமக்கும் எமக்கும் நிறைய காமனாலிட்டி இருக்குது, நிறைய ஒற்றுமை இருக்குது, ஆனால் நாங்கள் வெளியிலே மழை பெய்து குளிர்விக்கிறோம் உலகத்தை, நீங்கள் அவனை அவளை வெளியிலேயும் அவளோடு சேர வேண்டும், பல வகைகளில் உங்களுக்கும் அவனுக்கும் உள்ள ஒற்றுமையை எடுத்து கூறி உம்மை போல் நாங்களும் இருப்பதால் நீங்கள் எப்படி தேவர்கள் வந்து பிரார்த்தித்த உடனே பிரம்மச்சாரியாக போய் நிலத்தை அளந்து அவர்களுக்கு திருப்பி கொடுத்தீர்கள், மனமிறங்கி கொடுத்தீர்கள், அதுபோல நீங்களும் கோதை நலம் கொள்வதற்காக உம்மை கேட்க எங்கள் மனம் இறங்கிற்று, அதனால் நீர் கோதைக்கு உம்மையே கொடுத்தால் அவள் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லுங்க. பெண்களுக்குரிய குணங்கள் இன்பம், அந்த புருஷன்கிடமிருந்து கிடைக்கும் இன்பம் அதே அவளுக்கு வேண்டும் என்று நீங்கள் தெரிவியுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக எப்படி லிங்க் பண்ணுறா ஆண்டாள், அமேசிங் ஆண்டாள். திருவடிகளே சரணம், தன்யோஸ்மி.